சேஃப்டி ஃபர்ஸ்ட், உதயம் பெஸ்ட். உதயம் ஃபேஸ் மாஸ்க் இப்போது குழந்தைகளுக்கும். நோய் அறிகுறி இல்லாமல் நம்ம ஆஸ்பத்திரியில் டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்கலாம், வீட்டுக்கு வந்திருக்கலாம். அவ்வாறு உள்ளவர்கள் மினிமம் குறைந்தது 15 நாளாவது நம்ம வீட்டில் தயவுசெய்து தனிமைப்படுத்த வேண்டும். நோய் அறிகுறியுடன் மூச்சு திணறலுடன் அட்மிட் ஆகி சிகிச்சைப்பட்டு வந்தவர்கள் கண்டிப்பாக 25 நாளாவது தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்ம நோய் நம்ம குணமடைய விட்டோம், நம்ம வெளியே போகலாம் என்று நினைக்கக்கூடாது. ஏனென்றால் உங்களிடம் மற்றவர்களுக்கு பரவ வாய்ப்புள்ளது. ஆகவே தயவுசெய்து வீட்டில் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். பின்னே நம்ம எந்த ஒரு நல்ல காரியங்களோ இல்லை கெட்ட காரியங்களோ வீட்டுகளில் போவதை தவிர்க்கணும். மளிகை சாமான்கள்லாம் முடிந்தால் மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் வாங்கிக்கொள்ளவும், அடிக்கடி கடைக்கு போவதை தவிர்க்கவும். காய்கறிகளும் வாரத்துக்கு ஒரு முறை இல்லை இரண்டு முறையோ அதுக்கு மேல் காய்கறி கடைகளுக்கு கூட்டமாக செல்வதை தவிர்க்கவும். வீட்டில் வந்தாலும் வெளியில் போயிட்டு வரும்போது குளிக்கவும், கைகள் நல்ல துவைத்துக்கொள்ளவும். வீட்டு வெளியிலிருந்து ஏதாவது பொருட்கள் வாங்கி வந்தால் சிறிது நேரம் வெளியில் வைத்துக் கொள்ளவும். வெளியில் நல்ல முகம் கைகள்லாம் சோப்பிட்டு கழுவுவோம். கழுவி மட்டுமே உள்ளே செல்ல வேண்டும். சேஃப்டி ஃபர்ஸ்ட், உதயம் பெஸ்ட். உதயம் ஃபேஸ் மாஸ்க் இப்போது குழந்தைகளுக்கும்.